ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்ஃபெட்டி கப்கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கப்கேக்லாம் இமீடியட்டாக ஆர்டர் வருது, உடனே பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்போவுமே கப்கேக்லாம் ஆர்டர் வந்ததுன்னா ரிக்ரெட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 120 கிராம் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, இன்கேஸ் இமிடியேட்டாக வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வரலனா லைட்டாக மைக்ரோவேவ் ஓவனில் ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வரும். ஓகேங்களா? இது கூட 3/4 கப் வந்து கேஸ்டர் சுகர். நெக்ஸ்ட்டு மைதா, மைதா வந்து 1 கப். இது கூட வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நான் வச்சுருந்தது 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் பாதி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சால்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓவனை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, 170 டிகிரியில் பேக் மோடில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 எக். நான் வந்து சின்ன எக் இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா வந்து பெருசாக இருந்ததுன்னா 1 எக் போதும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் மீடியம் ஸ்பீட்லேயே, நான் ஹை ஸ்பீட் கூட வைக்க போகிறதில்ல, மீடியம் ஸ்பீட்லேயே நான் வந்து 1 நிமிஷம் அடிக்க போகிறேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் தான் அடிக்க போகிறேன், அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே எக்கில் நம்ம வந்து பேக் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் இருக்கும், அப்புறம் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 டீஸ்பூன் மில்க், அப்ராக்சிமேட்லி நமக்கு 20 ml மில்க். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இன்க்ரீடியண்ட்டை நான் மொத்தமாக போட்டுட்டேன். ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் to 1 minute. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஹை ஸ்பீடில் அடிச்சிங்கன்னா 30 செகண்ட்ஸே இனஃப் தான். ஓகேவா? ஸோ நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்காம இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்கணுன்றதை யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறோம். சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் மல்டி கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா எசன்ஸ் மார்ட்லேயுமே கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் நிறைய ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 3 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லையோ ஸ்டாண்ட் மிக்சர்லையோ எதில் போட்டு பீட் பண்ணாலும் கடைசியாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாட்டமில் வந்து சம்டைம்ஸ் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கப் கேக் முள்ள ஊற்றிக்கலாம். ஸோ கப் கேக் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய கப் கேக் தான் நான் பண்ண போகிறது. ஸோ இதில் வந்து நமக்கு 6 கப் கேக்ஸ், அதாவது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 8 கப் கேக்ஸ் வரும். பட் வந்து எனக்கு வந்தது வந்து இது ஆர்டர் வந்து தான் 6 கப் கேக் தான் எனக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இருக்கிற பேட்டரை நான் 6ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 1 ஒன்று மட்டும் நான் எக்ஸ்ட்ரா 1 ஒன்று நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 8 வரும்ன்றீங்க, அப்போ எப்படி 6ல இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மேலே நல்லா நமக்கு பஃபியாக வரும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணனா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா இதே நீங்கள் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இதை வந்து நான் 170 டிகிரியில் ப்ரீஹீட்டட் ஓவனில் டபுள் காயில் ஆன் வித் கன்வெக்ஷன் மோடில் பண்ண போகிறேன். அதாவது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைனா பேக் மோட்லேயே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டபுள் காயில் ஆன் வித் கன்வெக்ஷன்னா கீழே இருக்க ஃபிலமெண்ட்டோ மேலே இருக்க ஃபிலமெண்ட்டோ ஆனில் இருக்கணும், நடுவில் கன்வெக்ஷன் ஓடணும். கன்வெக்ஷன்றது ஃபேன், காற்று, அது வந்து ஈவனாக சர்க்குலேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் வந்து பேக் ஆகிடுச்சு, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கட் பண்ணும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்கிறது. ஓகேங்களா? நான் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், மல்டி கலர் தான் இந்த கன்ஃபெட்டிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். ஸோ பிளெயின் கப் கேக்காக இருந்தால் இதுவே போதும். ஓகே, எப்போவுமே எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. இப்போ இதை வந்து அதே மாதிரி கப் கேக் எப்போவுமே வந்து பேக் ஆகி வந்த உடனே இந்த மாதிரி ஒயரிங் ரேக்கில் எடுத்து கூல் பண்ணுங்கள். அப்படியே வந்து அந்த பேன்லேயே வைக்காதீங்க. ஓகேவா?
இப்போ ஒரு கேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கப் கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக ஆஸ் யூஷுவல் கப் கேக்கான டிசைன் தான் போட போகிறேன். விப்பிங் க்ரீமை நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம்லாம் எப்படி பீட் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி என்னோடய கிளாஸஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, ஸோ நார்மலாக ஓப்பன் நாசில், ஸ்டார் நாசில்லே ஓப்பன் நாசில் இது, இப்படி சுற்றி அவ்வளோதான். ஓகே, வச்சு கிளிக் இது பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம்னா உங்ககிட்ட நாசிலே இல்லைன்னா ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு மேலே வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிளை நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கன்ஃபெட்டி கப் கேக். ஓகே, ஸோ இப்போது எல்லாத்துக்கும் ஐசிங் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சில பேர், அதாவது நிறைய பேர்ன்றத இந்த எக் யூஸ் பண்ணுறவங்களாம் கேட்குறது, எக் ஸ்மெல் வந்தால் எக் ஸ்மெல் கண்டிப்பாக வரும், நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது எக் ஸ்மெல் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரூம் டெம்பரேச்சர் வரும்போது அந்த எக் ஸ்மெல் அப்படியே செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கன்ஃபெட்டி கப் கேக் ரெடி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு பேக்கிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும், உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வரும் எந்த ஒரு பேக்கிங்கும் பண்ணலான்றது. ஸோ கீப் ப்ராக்டிஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.